நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் உரிய நடைமுறைகளின்படியே நிறைவேற்றப்பட்டதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகம் ஒன்றில் வெளியான செய்திக்கு பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டபோது அவையில் அமளி நிலவியதால்தான் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தபடி பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற விதிமுறைகளின்படி பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமெனில் முதலில் அதுகுறித்து கோரிக்கை வரப்பெற வேண்டும் என்றும் அத்துடன் அவையில் சுமூக நிலை நிலவ வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த மசோதாக்களை நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்த மார்க்சிஸ்ட் உறுப்பினர் கே கே ராகேஷ் அவரது இருக்கையில் இல்லாமல் அவையின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருந்ததால் குரல் வாக்கெடுப்பு மூலம் அந்த தீர்மானம் அவையில் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஹரிவன்ஸ் சிங் எடுத்துரைத்துள்ளார். பகுதி வாரியான வாக்கெடுப்பு கோரி திமுக உறுப்பினர் திருச்சி சிவா கொண்டு வந்த தீர்மானம் குறித்து பரிசீலித்த நேரத்தில் அவை விதிமுறை புத்தகத்தை ஒரு உறுப்பினர் கிழித்து எறிந்ததுடன் தம்மை சுற்றி வளைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியதால் அந்த தீர்மானத்தையும் ஏற்க முடியவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.